நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு விடியற்காலம் 4 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எந்த சோசியல் மீடியாவும் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்புறம் நீங்கள் எதை சொன்னீங்களே வாட்ஸ்அப்பு அதெல்லாம் நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. நல்லா தான் இருந்தது, இன்றைக்கும் அதே மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருந்துருவோம். நைட்டு குட் நைட்னு ஒரு மெசேஜ் ஆச்சு அனுப்புகிறோம், அட்லீஸ்ட்டு அதுக்கும் வழியெல்லாம் போச்சு. ஃப்ளைட் மோடு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த பவர் பட்டன் இதெல்லாம் இருந்து அந்த டாஸ்க் மேனேஜர் கூட போயிட்டு ஏதாவது என்னோடய ஃபோன் தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போட்டு நான் பண்ணேன் வேலையை பார்த்துருந்தேன் அவ்வளோதான். ஒன்று நான் மேட்ச் இருந்தது, நான் நேற்று சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருந்தேன். எல்லாமே இருந்திருந்தாலும் நல்லா தான் இருந்துருவோம். செம்ம கடுப்பாக தான் இருந்தது. கஷ்டம் தான் ப்ரோ, அது இல்லாமலாம் இருக்க முடியாது. இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம்ண்ணா. கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன திருப்பியும் ஆதி காலத்துக்கு போன மாதிரி ஆகிடுவோம். நம்ம டெய்லி காலையில் ஏஞ்சாலும் என்ன பண்ணுவோம், கண்ணு முடிச்சு ஏஞ்சாலும் ஃபோனை பார்த்தோம்னா அப்படியே எதனா ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதனா அப்டேட் எப்படி இருந்தாலும் டெய்லி எது என்ன இருக்குது மெசேஜ் அதை எப்படி தான் ஓப்பன் பண்ணி அதில் தான் முழிக்கிறோமே. அதனால் அது இல்லாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நிறைய இதில் வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் வெறுப்பாக தானே இருக்கும். இல்லைண்ணா இருக்க முடியாதுண்ணா. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.